வீட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களை பாதுகாத்திட ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். சிவாங்கி, நான் எதுவுமே கேட்க போறதில்ல. முதல்ல உன் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு அன்பு வணக்கத்தை வச்சிருமா ப்ளீஸ். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஓகே. ஹலோ, இங்க இருக்கிற எல்லாருக்குமே பெரிய வணக்கம். ஸோ தேங்க்யூ. அந்த அஞ்சு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே. ஸோ என்னன்னா வந்து, முதல்ல இந்த படத்துக்கு நான் வர்றதுக்கு காரணம் வந்து ரௌஃபா மேமும் சிவானுன்னு தான். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து நம்மளோட டைரக்டர் சார் சிவி சார், அவர்கிட்ட நான் வந்து நிறைய கேள்வி கேட்டு அவரை தொலை பண்ணிட்டேன், சாரி சார். ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அவர் ஆக்சுவலி புது டைரக்டர் தான், ஆனாலுமே வந்து அந்த கூல்லாம் இழக்காமல் எனக்கு சொல்லி நடிக்க சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கலையரசு சார் வந்து தேங்க்யூ, அப்பப்போ வந்து நிறைய ஜாலியாலாம் பேசுவார். ஸோ தேங்க்யூ சார். அப்புறம் எஸ்ஜே சூர்யா சார், ஆமாம், அவர் நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய ஒரு ஆக்டர். அவர் வந்து ஜாலியாக வந்து இப்படி பேசுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய கதையெல்லாம் சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் சமுத்திரக்கணி சார், ஃபஸ்ட்டு செட்டுக்கு வரும்போதே வந்து கேரக்டராக தான் வந்தார். ஸோ அது வந்து பார்க்கும்போதே, ஓஹோ, இப்படிலாம் கூட வந்து ஒரு ஆக்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ தேங்க்யூ சார். அப்புறம் வந்து மெயினாக நம்ம எஸ்கே அண்ணே, நான் வந்து நிறைய எஸ்கே அண்ணனை பார்த்து வளர்ந்துருக்கேன். ஆனால் வந்து கூட வந்து பழகும்போது இவ்வளோ இப்படி இருப்பாருன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஸ்வீட்டாக, அதாவது எல்லாருமே ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணி, இந்த ஒரு விஷயம் நான் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு நான் வந்து ஒரு விஷயம் டேக்அவே எடுக்கணும் அப்படின்னா, எஸ்கே அண்ணன்ட்டு எவ்வளோ ஹைட் போனாலும் நம்ம வந்து அதே மாதிரி ஹம்புலாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து எஸ்கே அண்ணன்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து பிரியங்கா அக்கா, பிரியங்கா அக்கா கூட தான் இந்த படம் ஃபுல்லாக நான் வருவேன். பிரியங்கா அக்கா வந்து அவங்களும் ரொம்ப ரொம்ப ஜாலி, ஸ்வீட்டு. கூட ஏதாவது அவங்க ஏதாவது நட்ஸு டேட்ஸு ஏதாவது எடுத்துகிட்டு வந்தால் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஸோ பிரியங்கா அக்காவும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு. அப்புறம் வந்து பாலசரவணனே, விஜய் அண்ணே, ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்து ஒன்னாதான் வந்து பேசணும். அன்பு அண்ணன்கள், அது வந்து தங்கச்சி பாசமலாவே சுத்தி வரீங்களேமா? இல்ல, ஆக்சுவலி என்னன்னா வந்து ஸ்டார்டிங்ல வரும்போது இவ்வளோ க்ளோஸ் ஆகும்னு எதிர்பார்க்கல. ஆனா இனிமே லைஃபுக்கு இவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டா கிடைச்சு. நாளைக்கு கல்யாணம் ஆனா சீர் வரிசையெல்லாம் கேட்கும் புள்ள மாத்துறோம். அவங்களுக்கு யாரு கொடுக்க போறோம்? அப்புறம் அது சொல்லிடுங்க, நடுவில் பேசிட்டேன். இவங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. சோ தேங்க்யூண்ணே, தேங்க்யூண்ணே. அப்புறம் நம்ம பாஸ்கர் அண்ணே, அப்புறம் வந்து நாகூர் அண்ணே, எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாஸ்கர் அண்ணன் வந்து அப்பப்போ ஃப்ரேம் விட்டு போனா கொஞ்சம் நகர்ந்து வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாரு, அவருக்கு தேங்க்யூ. அப்புறம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ரெட் ஜெயின் மூவிஸ், அப்புறம் எஸ்கே ப்ரொடக்ஷன், அவரு சாரி அந்த ப்ரொடக்ஷன், அவங்க வந்து அதுவும் அதில் இருக்கிற மெயினாக நம்ம சங்கர் அண்ணே, மஞ்சு அண்ணே, கார்த்திக் அண்ணே, ராகுல் அண்ணே, இவங்க எல்லாருமே செம்ம. ஆக்சுவலி என்னென்னா வந்து கொஞ்சம் சினிமானே ஒரு ஷூட்டிங் கூட பார்த்ததில்ல, ஆனால் அவங்க எல்லாருமே சொந்த தங்கச்சி மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ. ஆக இந்த படத்தில் சாரிங்க, நான் ரெண்டு நிமிஷம் தான் பேசணும்னு நினைச்சேன், ஆனா வந்து ரொம்ப ரொம்ப சாரி. இது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சொல்லுமா சொல்லுமா, நீ சொல்லு. தண்ணி ஏதாவது எடுத்துக்கணுமா? இல்ல வேணாம், கடைசி கன்க்ளூஷன். தெரியுது
ஏத்துக்கிட்டதுக்கு படத்தோட முக்கியமான பார்ட்டி அனிருத் சார், அவர் வந்து என்ன வந்து ஜட்ஜ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் மியூசிக் போடுற படத்துல நான் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். நடுவுல மன்னிச்சிருங்க, ஏன்னா கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கேன். ஓகே, கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கே சிங்கரா தெரியும், எனக்கு மட்டும் தெரியாது. நான் வந்து இந்த அம்னீஷியா மாதிரி கொஞ்ச நாள் ஆபாரத்த மாதிரி அந்த அவங்க ப்ரோக்ராம் நான் பார்த்தது இல்லை. டக்குன்னு பக்கத்தில் பாடினாங்க, எனக்கு பயங்கரமாக பிடிச்சி போச்சு. என்னங்க அந்த 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 ஏற்ற இறக்கமெல்லாம் பின்னி எமோஷனலாக சூப்பர். இந்த பொண்ணு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கதை கதை பேசிகிட்டு இருக்குது, ஆனால் பாடும்போது வேறு கேரக்டராக இருக்குது. அதாவது யாரையாவது பார்த்தா உடனே வந்து ஐயோ செம்ம கியூட்டுன்னு வந்து ரொம்ப ராராத அழகா இருக்காங்க அப்படி இருக்காங்க. பட் யூ ஆர் தி கியூட்டஸ்ட் ஆஃப் தி லாட். அதனால எல்லாருக்கும் அண்ணி தங்கச்சியா இருக்க, எல்லாரும் பெரிய கைத்தட்டல் சிவானி. வாங்க சார். பேசுங்க. இப்படத்துலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களோட டெபியூவாக இருந்தாலும் ரொம்ப வருஷம் இருந்த மியூசிக் டைரக்டர்ஸ் மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுத்தது எனக்கு. அப்போத்துலேருந்தே எனக்கு அன்னையோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். சிவாங்கி ஒரு வித்தியாசம்.